கொழும்பில் கொளுத்து எரிக்கப்பட்ட பேருந்துகள், மொட்டுவின் மாநாட்டிற்கு வர மறுத்த பேருந்து உரிமையாளர்கள். மட்டக்களப்பில் ஆம்பிட்டிய தீரர் கடும் அட்டகாசம், கஜேந்திரகுமார் எம்பியுடன் மோதல், குவிக்கப்பட்ட போலீசாரால் ஏற்பட்ட பதற்ற நிலை. இரணைமடு குளத்தின் வான் கதவுகளை திறந்ததால் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை, நன்னீர் மீன்பிடி படகுகள் மாயம். மீண்டும் தலைவரானார் மகிந்த, வைரலாகும் மீம்ஸ், இருநிலைப்பாட்டில் மக்கள். ஹோட்டல் சமவெளிக்கு வந்திறங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உடன் நடவடிக்கை எடுக்க உத்தரவு. பாலியாறு பெருக்கெடுப்பால் மாயமாகிய மக்களின் வீடுகள், ஊடகங்களில் வெளிவராத வெள்ளநிலை அபாயம், அவசர செய்தி. மட்டக்களப்பு பண்ணையாளர்கள் எதிர்நோக்கும் மேய்ச்சல் துறை பிரச்சினை தொடர்பாக ஆராய்வதற்காக மயிலத்தமடு பகுதிக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் சென்ற நிலையில் அங்கு வந்த அம்பிட்டிய சுமணரத்ன தீரரால் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோரை போலீசார் திருப்பி அனுப்பி வைத்துள்ளனர். இன்று காலை மட்டக்களப்பில் இருந்து பண்ணையாளர்களுடன் குறித்த பகுதிக்கு சென்ற நிலையில் அப்பகுதி எல்லையில் அமைக்கப்பட்டிருந்த போலீஸ் காவல் அரணுக்கு அருகாமையில் இராணுவத்தினரும் போலீசாரும் இணைந்து அப்பகுதிக்குள் செல்வதற்கு அனுமதி வழங்கவில்லை. இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஜனாதிபதியின் செயலாளரிடம் தொலைபேசி அழைப்பின் மூலம் இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடி கொண்டிருந்த நிலையில் குறித்த இடத்திற்கு மட்டக்களப்பு மங்களராமைய விகாராதிபதி ஆம்பிட்டிய சுமணரத்ன தீரர் விஜயம் செய்தார். இதன்போது சற்று குழப்ப நிலை உருவாகியது. அதன் பின்னர் குறித்த இடத்தில் இருந்து திரும்பிச் செல்வதற்கு முன்னர் ஆம்பிட்டிய சுமணரத்ன தீரர் கூச்சலிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதுவித பதில்களும் தீரருக்கு தெரிவிக்காமல் அவ்விடத்தில் இருந்து திரும்பிச் சென்றனர். மயிலத்தமிடு மாதவனை கால்நடை பண்ணையாளர்கள் அப்பகுதியில் உள்ள சட்டவிரோத குடியேற்றக்காரர்களை வெளியேற்ற கோரி கடந்த 90 நாட்களுக்கு மேலாக போராடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் நடைபெறவுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 2வது மாநாட்டிற்கு சில பேருந்து உரிமையாளர்கள் வருகை தர மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 2வது மாநாடு இன்று கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்றது. அதற்கென நாடு முழுவதும் இருந்து பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் கொழும்பிற்கு வருகை தந்தனர். இந்த மாநாட்டிற்காக சில பேருந்து உரிமையாளர்கள் தமது பேருந்துகளை வாடகைக்கு வழங்க மறுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு காலி முகத்திடலில் இடம்பெற்ற போராட்டத்தின் போது பல பேருந்துகளுக்கு சேதம் ஏற்பட்டமையே இதற்கு காரணம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. வடக்கின் பெரிய நீர்ப்பாசன குளங்களில் ஒன்றான இரணைமடு குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் நன்னீர் மீன்பிடி படகுகள் சில மாயமாகியுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். அதிக நீர்வருகையின் காரணமாக இன்று அதிகாலை வான்கதவுகள் படிப்படியாக திறக்கப்படும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்திருந்தது. அந்த வகையில் இன்று 12 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டதால் இரணைமடு குளத்தில் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்களின் படகுகள் சில மாயமாகியுள்ளதுடன் வலைகளும் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். மேலும் படிப்படியாக வான்கதவுகள் திறக்கப்படும் எனவும் அறிவுறுத்தலுக்கு அமைவாக மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதாலும் குளங்கள் வான் பாய்வதாலும் மக்கள் இடர்கள் ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. இடர் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் கிராம சேவையாளர் உள்ளிட்ட கிராம மட்ட உத்தியோகத்தர்கள், போலீசார், இராணுவத்தினரின் உதவிகளை நாடுமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு சுகததாச உள்ளக அரங்கில் தற்போது நடைபெற்று வரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சம்மேளன கூட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியிலிருந்து இந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்வதற்கு பொதுஜன பெரமுனவின் ஆதரவாளர்கள் பலர் கொழும்புக்கு வருகை தந்துள்ளனர். இதன்போது பொதுஜன பெரமுனவின் தலைவராக மகிந்த ராஜபக்ஷவின் பெயரை காமினி லொக்குகே முன்மொழிந்துள்ளதுடன் அதனை ஜோன்சன் பெர்னாண்டோ வழிமொழிந்துள்ளார். அதன் பின்னர் பேரவையில் இருந்த கட்சி உறுப்பினர்களின் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இந்த முன்மொழிவு பொது மாநாட்டில் ஏகமனதாக அங்கீகரிக்கப்பட்டது. நாட்டின் உயர்மட்ட சுற்றுலாத்துறையினை இலக்கு வைத்து ஹோட்டன் சமவெளியை அண்மித்த பிரதேச அபிவிருத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வலியுறுத்தியுள்ளார். ஹோட்டன் சமவெளி தேசிய பூங்கா உட்பட அதனை அண்மித்த பகுதிகளை உயர்மட்ட சுற்றுலா வலயமாக அபிவிருத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டினார்.
ஜனாதிபதி இன்று வெள்ளிக்கிழமை கோட்டன் சமவெளி தேசிய பூங்காவுக்கான கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த போதே அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார். கோட்டன் சமவெளி தேசிய பூங்காவுக்கு வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்குள்ள விருந்தினர் பதிவேட்டில் குறிப்பொன்றை பதிவிட்ட பின்னர் ஒகிய வீதியினூடாக பூங்காவில் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். கோட்டன் சமவெளி தேசிய பூங்காவை அண்மித்து காணப்படும் வனஜீவராசிகள் திணைக்களம் மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களத்துக்கு சொந்தமான இடங்களை வரைபடத்தின் மூலம் மேற்பார்வை செய்த ஜனாதிபதி ஹோட்டன் சமவெளி தேசிய பூங்கா மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளை உள்ளடக்கிய புதிய வரைவொன்றை தயாரித்து விரைவில் தன்னிடம் கையளிக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார். மன்னாரில் நேற்றைய தினம் பெய்த கடும் மழையின் காரணமாக கட்டுக்கரை குளம் வான்பாய ஆரம்பித்துள்ளதுடன் மன்னார் யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் உள்ள பாலியாறு பெருக்கெடுத்துள்ளது. குறிப்பாக பாலியாறு சிப்பியாறு முழுவதும் நிறைந்து வீதிக்கு மேலாக நீர் பாய்ந்து வருவதுடன் அருகிலுள்ள கிராமங்களும் முழுவதும் வெள்ளப் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. மேலும் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஆக்காட்டிவழி மற்றும் மாந்தை கமலசுவை நிலையத்தின் கீழுள்ள வயல் நிலங்கள் முழுவதும் வெள்ள நீரால் சூழ்ந்துள்ளது. அதே சமயம் மன்னார் பிரதேச செயலக பிரிவில் கடும் மழையின் காரணமாக ஜீவபுரம் ஜிம்ரோன் நகர் சாந்திபுரம் போன்ற கிராமங்களும் தீவுக்கு வழியில் தேத்தாவாடி தேவன்பட்டி மூன்றாம்பட்டி போன்ற கிராமங்களும் நீரில் மூழ்கியுள்ளன. தொடர்ச்சியாக மழையுடன் கூடிய காலநிலை நிலவும் பட்சத்தில் பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் கொளுத்து எரிக்கப்பட்ட பேருந்துகள், மொட்டுவின் மாநாட்டிற்கு வர மறுத்த பேருந்து உரிமையாளர்கள், மட்டக்களப்பில் ஆம்பிட்டிய தீரர் கடும் அட்டகாசம், கஜேந்திரகுமார் எம்பியுடன் மோதல், குவிக்கப்பட்ட போலீசாரால் ஏற்பட்ட பதற்ற நிலை, இரணைமடு குளத்தின் வான் கதவுகளை திறந்ததால் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை, நன்னீர் மீன்பிடி படகுகள் மாயம், மீண்டும் தலைவரானார் மகிந்த, வைரலாகும் மீம்ஸ், இருநிலைப்பாட்டில் மக்கள், ஹோட்டன் சமவெளிக்கு வந்திறங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உடன் நடவடிக்கை எடுக்க உத்தரவு, பாலியாறு பெருக்கெடுப்பால் மாயமாகிய மக்களின் வீடுகள், ஊடகங்களில் வெளிவராத வெள்ள நிலை அபாயம், அவசர செய்தி.